ஆட்சியை தூக்கி எறிவதற்கு இங்குள்ள தொழிலாளர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தர்ணா நமக்கு இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கின்றது. யூ நோ இன் இந்தியா தெர் ஆர் அபவுட் 95% ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ். இஃப் வி டிசைட் ஹியர் இட் செல்ஃப் வி கேன் த்ரோ தீஸ் கவர்மெண்ட்ஸ் இந்த ஆல் த லீடர்ஸ் இன் த டைஸ் ஹாவ் தேர் ஓன் பொலிட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் தே ஹாவ் தேர் ஓன் பாலிசிஸ் பட் ஒய் தே ஹாவ் சிட்டிங் இன் த சேம் டைஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சங்கங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தனித்தனி அரசியல் பார்வை இருக்கின்றது. ஆனால் அந்த அரசியல் பார்வை இருந்தால் கூட இன்று எதற்காக அவர்கள் இன்று ஒரே மேடையில் அமர வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 95% உழைப்பவர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே நாம் நினைத்தால் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியை கொண்டு வர முடியும் என்பதை நாம் இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும். அதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான சபதங்களில் ஒன்றாக இந்த தர்ணா 3 நாள் தர்ணா என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல இந்த கவர்மெண்ட் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் வாண்ட் டு கில் த பப்ளிக் செக்டர் வாண்ட் டு கில் த பப்ளிக் செக்டர் யூ நோ தட் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இன் தமிழ்நாடு தட் இஸ் ஒர்க்கிங் ப்ராஃபிட்டபிளி பட் ஈவன் தோ தே ஹவ் டிக்ளேர்ட் தட் தே ஆர் கோயிங் டு செல் இட் வெரி சூன் த சேம் அண்ட் சிமிலர் த பிஹெச்சிஎல் த கவர்மெண்ட் இஸ் நாட் கிவிங் எனி ஆர்டர் டு த பிஹெச்சிஎல் த பிஹெச்சிஎல் இஸ் ஆல்சோ தே ஆர் கிரியேட்டிங் சம் லாசஸ் பை த கவர்மெண்ட் ஓன்லி. பொதுத்துறை நிறுவனங்களை ஒழிப்பதே இந்த அரசினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை விற்பதற்காக பல்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதே போல் பிஹெச்சிஎல் போன்ற நிறுவனங்களையும் அதில் இருக்கக்கூடிய உற்பத்திகளை எல்லாம் குறைத்து அதனையும் அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இதை போல பல்வேறு ஆன்டி லேபர் அண்ட் ஆன்டி பீப்புள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வி ஹவ் டு கண்டம் அண்ட் ஐ ரெக்வஸ்ட் ஒன்ஸ் அகேன் டு ஆல் த ஒர்க்கிங் கிளாஸ் தட் த சேம் யுனைட்டி டு பி கண்டினியூட் அண்ட் வி ஹவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் ஆன்டி லேபர் ப்ராக்டிசஸ் தென் வி வில் கெட் சக்சஸ். தேங்க்யூ டு ஆல் ஆர்த். साथियों साथियों इस महापड़ाव के अंदर पूरे देश से कोने कोने से आए हुए हमारे साथी क्रांतिकारी साथीगण एवं नेतागण आप सभी का मैं यूटीयूसी की तरफ से हार्दिक अभिनंदन करता हूं. साथियों सभी साथी एक बार जोरदार तरीके से नारा लगाएंगे. साथियों एट क्लॉक चिंदप्पा मोदी सरकार मुर्दाबाद मोदी सरकार मुर्दाबाद हमारी एकता जिंदाबाद हमारी एकता जिंदाबाद. साथियों अब आपके बीच में यूटीयूसी की तरफ से यूटीयूसी के सेक्रेटरी कॉमरेड अशोक घोष जी आपके बीच में अपनी बात रखेंगे. कॉमरेड अशोक घोष जी